Hi guys, welcome to our channel Hida's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வடகேசரி. வடகேசரியா வித்தியாசமான காம்போவா இருக்கே அப்படினு பாக்குறீங்களா? இது வித்தியாசமான காம்போ மட்டும் இல்ல, ரொம்பவே யூனிக்கான காம்போவும் கூட. ஸ்வீட்ஸ்ல பெஸ்ட் எப்பவுமே கேசரி தான். நீங்க ஒரு முறை இந்த மாதிரி கேசரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் நீங்களும் அப்படி தான் சொல்வீங்க. கேசரி பார்க்கவே பயங்கர டெம்ப்டிங்கா இருக்குல்ல? பார்க்க மட்டும் இல்ல, டேஸ்டும் இது அட்டகாசமா இருக்கும். ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பாருங்க, இந்த கேசரி அப்படியே உங்க தொண்டையில டிராவல் பண்ணி உங்க வயித்துல செட்டில் ஆகுறது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இதோட வேற லெவல் டேஸ்ட்ல இது நீங்க எப்படி காலி பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. கேசரி ஆசை தீர சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்வீட்னஸ காம்பன்சேட் பண்றதுக்கு இந்த மாதிரி பருப்போட நல்ல மொறுமொறுன்னு சுட சுட சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் இந்த காம்பினேஷன் தான் நீங்க அடிக்கடி ட்ரை பண்ணுவீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வி தேங்க் அ லாட். தொடர்ந்து இது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கேசரி பண்றதுக்கு முதல்ல பேன்ல 2 ஸ்பூன் நெய் விட்டு காஷ்யூஸ் பாதாம் எல்லாம் லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. அப்புறமா அதே பேன்ல 1 கப் ரவை போட்டு 2 நிமிஷம் லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. இப்போ அந்த panல 1/2 கப் sugar ஆட் பண்ணி 3 கப் water ஆட் பண்ணி நல்லா கரைய விடுங்க. கூடவே கலருக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் and pinch of salt ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம இன்னைக்கு 1 கப் ரவைக்கு 1/2 கப் sugar ஆட் பண்ணியிருக்கோம், 3 கப் water ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரேஷியோ மெயின்டெய்ன் பண்ணாதான் நம்மளால கேசரி கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியும். இப்ப sugar நல்லா கரஞ்சி water நல்லா கொதிச்சதும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாம கிளறிக்கிட்டே இருங்க. அடுப்பு மீடியம் ஹீட்லயே வச்சுக்கோங்க. இப்ப ரவை நல்லா வெந்து தண்ணி எல்லாம் நல்லா வத்துனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் நெய் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற nuts எல்லாம் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட யம்மியான கேசரி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான டிஷ். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. வாங்க இப்போ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வடை செய்யறதுக்கு 1/2 கிலோ கடலைப்பருப்பை 1 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு நம்ம வச்சிருக்கோம். இப்ப ஊர்ன கடலைப்பருப்பை மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி அது கூடவே 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி நல்லா கொர கொரனா அரைச்சி எடுத்துக்க போறோம். இப்ப அது ஒரு பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அது கூடவே 1 மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி ஆட் பண்ணிட்டு அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு வடை பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணி ஹீட் பண்ணுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் வடை மாவை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா தட்டி எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணுங்க. நல்ல கோல்டன் ப்ரவுன் ஆற வரைக்கும் ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்க. இப்ப இதே மாதிரி எங்க கிட்ட இருக்கிற ரிமைனிங் வடையும் நாங்க பொரிச்சு எடுத்துக்க போறோம். தாங்க இப்ப நம்மளோட சூப்பர் கிறிஸ்பியான பருப்பு வடை ரெடி. இது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. ஆன் இந்த வடகேசரிய ஒரு நாள் இட்லி சாம்பாரோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் போரான பிரேக்ஃபாஸ்ட் கூட ஜோரா இருக்கும். Thank you so much for watching. இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சீக்கிரம் பார்க்கறோம்.